காமிக்க. இப்ப ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு, உள்ள போயிட்டு இருக்க பாருங்க. அடர்ந்த காடு, செமையா இருக்கும். நான் உங்களுக்கு வந்து சுத்தி காமிக்க. அது இப்ப நம்ம வந்து ஃப்ரெண்ட் வீட்டுல எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம வந்து பிரியாணி தான் செய்ய வந்திருக்கோம். அவங்க டேட் வேலை செய்யாங்க. நம்ம வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டோம். நம்ம இப்போ வந்து சுற்றி காமிக்க போகிறேன் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றி காமிக்க போகிறோம். அவங்களுக்கு முதல்ல வந்து செம்பருத்தி இருக்குது, செம்பருத்தி செடி இருக்குது, அது வந்து நம்மளுக்கு வந்து தேவை. ரோஸ் இருக்கான, ரோஸ் கொஞ்சம் தான் கா பூத்துருக்கு பாருங்க. நான் தள்ளு வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் தான் பூத்துருக்கு பாருங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? மல்லி, மல்லி செடி இருக்குது. இது வந்து இது மாதுளை செடி, மாதுளை வந்து காய்க்கவே இல்லை, எல்லாம் வாங்கிட்டு. இது வந்து லெமன், லெமன் எலுமிச்சை. இதில் வந்து எலுமிச்சை பழுத்து அப்படியே தயிட்டு பாருங்க. இப்படி காயெலாம் இருக்குது பாருங்க. இதுவும் பிச்சி தான், பிச்சி பூ வச்சுருக்கு. அடுத்து என்ன இருக்குது? இதுவும் லெமன் தான். இது என்ன செடின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேயும் ஒரு லெமன் இருக்குது, இன்னும் ஒரு லெமன் இங்கேயும் லெமன் இருக்குது, வேறு என்ன அண்ணாவும் லெமன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே லெமன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? மாதுளை செடி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பனானா செடி காமிக்கும், வாழைப்பழம் செடி காமிக்கும், வாழையில மாங்கன்னு. இது சப்போட்டாவும் மாங்கான்னு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல, நான் கேட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா? வாழை, வாழை காய்ச்சிருந்த நிலைக்கு வாழை காய்க்கல, இதில் காய்ச்சது பறிச்சிட்டாங்க. தென்னை மரம் தான் இருக்கு, அவங்க வெட்டிட்டு என்னென்ன இது இதெல்லாம் இருக்குது அந்த புள்ளெல்லாம் க்ளீன் பண்ணியாவே. வாங்க நம்ம போகலாம். இங்கே மருதாணி செடிலாம் இருக்குது. இதுவும் ரோஸ் தான், அவங்க வேலை செய்யாங்க. இது கொய்யாக்கா, இது நான் எழுந்தேன். நார்த்த 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 பார்த்தீங்களா? இது கொய்யாக்கா மரம், பாமக்காய் நறுக்கு, பாவக்காய் செடி, மாமரம். நாங்கள் வாழை, வாழை தோட்டத்தை காமிக்கும். இங்கே பாருங்கள், இங்கேயே நிறைய எலுமிச்சேன், நார்த்தையும் தெரியல. நார்த்தை நினைக்கிறேன், நார்த்தை பழுத்து இருக்குது பாருங்கள். மிளகா இருக்குது பாருங்கள், மிளகா, மிளகா செடி பார்த்தீங்களா? மிளகா இருக்குது பார்த்தீங்களா? மிளகா வேறு, கத்திரிக்காய்லாம் போட்டிருக்கு பாருங்கள், கத்திரிக்காய். நிறைய போட்டிருக்கு, நிறைய இல்லை கொஞ்சம் தான் போட்டிருக்கு பார்த்தீங்களா? கத்திரிக்காய். இதை அப்படி நம்ம பறிச்சிருமா? பறிச்சிட்டேன். இது எல், நான் இது நார்த்தங்காய், நார்த்தங்காய். மிளகா, இங்கே பார்த்தீங்களா? இது நம்ம பறிச்சிடும், இது நம்ம தேவைப்படும். இது ஏன்னா இதில் ஒரு உள்ள குருத்து உண்டு பார்த்துடுங்க, அந்த குருத்து தான் நாங்கள் பறித்து சாப்பிடுவோம் எங்கள் சைடில். நீங்கள் சாப்பிடுங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் ஒரு நிமிஷத்தை, இதை ரசித்து பாருங்கள், ரசித்து. என் கையில் வந்து எறும்பு ஏறிட்டு பாருங்கள். என்ன எறும்பாக இருக்குது பாருங்கள்.